ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அம்மியில் அரைச்சி வச்ச கனவா மீன் ஃப்ரை. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது, இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், 1 கிலோ கனவா மீன் எடுத்திருக்கேன். சென்னையில் இதை கடம்பான்னு சொல்லுவாங்க. 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெரிய வெங்காயம் 3 தக்காளி, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய். வாங்க இதோடைய செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நல்லா ஹீட் பண்ணிட்டு சீரகம், சோம்பு, மிளகு 3 ஒன்றா வச்சு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். அதோடைய ஸ்மெல் மாறுற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து விடணும். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு தான் அதை நல்லா வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கும். மிதமான சூட்டில் வச்சு அதை நல்லா வறுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு 3-4 டீஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், இப்போ கரெக்டான ஒரு பக்குவத்தில் அது வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து 3 நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், நான் நல்லா வதக்கி விட்றேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அதை வதக்கி விடணும். இல்லைனா அதோட ராஸ்மெல் ரொம்ப இதுவாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா இஞ்சி பூண்டு விழுதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா மீனை எடுத்து சேர்த்துக்கலாம். மீன் இறால் மாதிரி இது ஒரு சீ ஃபுட்டு தான், ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த கனவாயோடைய க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதை வந்து தெரிஞ்சுட்டு நம்ம கரெக்டாக கழுவுனோம்னா ரொம்பவே ஈஸியாக கழுவிடலாம். அதில் சென்டரில் வந்து மை மாதிரி இருக்கும். அந்த மையை வந்து நம்ம தனியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்தோன்னா இதோடைய க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே நீட்டாக முடிஞ்சிடும். இந்த கனவா வேகிறதுக்கு தேவையான உப்பு நான் போட்டுக்கிறேன். உப்பு போட்டவுடனே அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, அதுலேயே தண்ணி விடும். நம்ம இன்னொரு பக்கம் அம்மியில் மசாலா ரெடி பண்ணலாம். பாருங்கள், சீரகம், சோம்பு, மிளகு 3 ஒன்றா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைச்சி வைக்கும் போது அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட அம்மி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா நைஸான பவுடராக அரைச்சிக்கணும். இதுக்கு இந்த தனியாத்தூள் அதெல்லாம் போடுறத விட இந்த மாதிரி மசாலாவாக அரைச்சி வைக்க போகும்போது ரொம்பவே ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தனியாக அரைச்சி வைக்க போகும்போது நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை, வெறும் இந்த சீரகம், சோம்பு, மிளகு மட்டும்தான். பாருங்கள், 15 ஆகிடுச்சு. அதுலேயே தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலை, அந்த கனவாவில் உள்ள தண்ணியை நல்லா விட்டு நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப காரம் தேவைப்படாது, ஏன்னா காரம் எடுக்காது இதுக்கு. இதுக்கு எவ்வளோ தேவையான காரமோ அதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் 1 கிலோக்கு. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம ஒன்று சேர்த்து விட்டுறலாம் மசாலாவை. எப்பயுமே சிக்கன், மட்டன் இப்படி தானே செய்கிறோம். மீனில் வந்து நம்ம மீன் வாங்கி சாப்பிடுவோம். இது மாதிரி ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறிவேப்பிலையை சேர்த்துடலாம். இந்த மசாலாலாம் போட்டனால ஒரு 5 வேக விடுங்க. பாருங்கள், அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி வச்சோம் இல்லையா, சீரகம், சோம்பு, மிளகுத்தூள், இது 3 நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த தூள் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 போட்டு அதை நல்லா எண்ணெயிலேயே வேக விட்டுட்டு
பாருங்க, இப்போ நான் சேர்க்குறேன் அந்த எண்ணெயிலேயே அது நல்லா வேகும். ஒரு பிரட்டி பிரட்டி விடுங்க, ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். பாருங்கள் நல்லா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா சுருண்டு வந்திருக்கு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே நம்ம மல்லி இலை போட்டுடலாம். அதை ஒரு பிரட்டு பிரட்டி விட்டுட்டு பாருங்கள், ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரை நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே நம்ம குழம்பு செஞ்சுட்டு பாதி ஹாஃப் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். மற்றதை விட இது டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதை விட எப்பயுமே ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக பண்ண போகும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த மாதிரி அரைச்சி வைக்க போகும்போது அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும். ஒரு சண்டே ஸ்பெஷலாக இது பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஐயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள்.